ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மண் சட்டி நெத்திலி கருவாட்டு குழம்பு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மண் சட்டியில் தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன் வெங்காயம் தக்காளி மொச்சை கொட்டை கத்திரிக்காய் மாங்காய் கருவாடு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் சூப்பராக வந்திருக்கு இப்போ பாருங்கள் மண் சட்டியில் வந்து நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நல்லெண்ணெய் போட்டுருக்கலாம் நம்ம எக்ஸ் எப்பவும் போடுறத விட கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கலாம் நல்லெண்ணெய் போட்டுட்டு அப்புறம் எப்போ போல் தான் கடுகு தாளிக்கணும் கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் வெந்தயமும் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் சரி சட்டியில் செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் நான் செஞ்சுருக்கேன் வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேன் வெந்தயம் லைட்டாக பொறிஞ்சப்பறம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ண வேண்டியதான் மண் சட்டியில் செஞ்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்திக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படி இந்த மாதிரி சொல்கிறாங்களையா அதனால் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது அதனால் நானும் செஞ்சுருக்கேன் ஆல்ரெடி ஒரு டைம் நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் ஃபுல்லாக ஃப்ரை ஆனப்புறம் நம்ம தக்காளி போட தான் இது நல்லா சூடாகிடுச்சுன்னா திக்காக இருக்குது இந்த பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சுன்னா அந்த சூட்லேயே நல்லா வெந்துருது இப்போ நம்ம கேஸே இதனால் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கத்திரிக்காய் போட்டாச்சு அந்த ஹீட்லேயே கொஞ்சம் அதிகமாக வேகுது எல்லாமே பாத்திரத்தோட ஹீட்லேயே மாங்காய் போட்டாச்சு மாங்காய் வந்து இப்போ போட்டால் அந்த குழஞ்சி நல்லா சில டைம் பாயிலுக்கு அப்புறம் போடுவாங்க நம்ம முன்னாடியே போட்டோம்னா அந்த குழஞ்சி அந்த புளிப்பு எல்லாம் கொஞ்சம் அதில் இறங்கும் அதுதான் கத்திரிக்காய் மாங்காய் போட்டாச்சு பூண்டு தட்டி போட்டாச்சு உப்பு மிளகா எல்லாம் போட்டாச்சு மொச்சக்கட்டை வந்து ஒரு நைன்ட்டி செவன்ட்டி பர்ச பர்சன்ட் வந்து நான் வந்துட்டு பாயில் பண்ணிவிட்டு மாப்பிடுமா அப்படி போட்டிருக்கேன் நான் அவ்வளோதான் கருவாடு வந்து ஹாட் வாட்டரில் கழுவிட்டு கொஞ்சம் ஊற வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் போட்டுருக்கேன் இந்த நெத்திரி கருவாடு வந்ததுனால் நான் ரெண்டு ரெண்டாக உடைச்சி க்ளீன் பண்ணோம்னா உள்ளே மண் இருக்காது தலையை கழிவிட்டு ரெண்டாக உடைச்சி மடித்து ம மண் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணால் மண் இருக்காது அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் கருவாடு மாங்காய் எல்லாம் போட்டு மண் சட்டியில் கருவாட்டு குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்